இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சென்னை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டது. டிசம்பர் 31 ஸ்டாலின் திறந்து வைத்தார். தென் மாவட்டங்களுக்கு இங்கிருந்துதான் பஸ்கள் கிளம்பும் என அறிவிக்கப்பட்டது. புது பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்பட்டதிலிருந்து அடுக்கடுக்காக பிரச்சினைகள் எழுந்துள்ளன. கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னை நகருக்குள் செல்ல பஸ் மாறி செல்ல வேண்டும். SETC பஸ்கள் நிற்கும் இடத்துக்கும் மாநகர பஸ்கள் நிற்கும் இடத்துக்கும் இடையே உள்ள தூரம் அதிகம். அரசு பேட்டரி கார் வசதி செய்திருப்பதாக கூறினாலும் எல்லோரும் அதில் செல்லும் வாய்ப்பு கிடைப்பதில்லை. உடைமைகளை சுமந்து கொண்டு நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டியிருப்பதாக பயணிகள் கூறினர். இதையடுத்து மாநகர பேருந்துகள் நிற்கும் இடத்துக்கும் வெளியூர் பஸ்கள் நிற்கும் இடத்துக்கும் இடையே இடைஞ்சலாக இருந்த தடுப்புச் சுவர் இடிக்கப்பட்டது. பயணிகள் எளிதாக செல்லும் வகையில் வழி அமைக்கப்பட்டது. இன்னொரு சுவரும் இதேபோல இடைஞ்சலாக இருப்பதாக பயணிகள் கூறினர். சுவர் இருப்பதால் வெகு தூரம் சுற்றிச் செல்ல வேண்டியிருப்பதாக தெரிவித்தனர். இன்று பஸ் ஸ்டாண்டில் ஆய்வு செய்த அமைச்சர் சேகர் பாபு அந்த சுவரை இடிக்க உத்தரவிட்டார். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் திறக்கப்பட்ட ஒரு வாரத்திற்குள் 2 சுவர்கள் இடிக்கப்பட்டுள்ளது.